நாள்தொறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தொறும் நாடு கெடும். இதன் பொருள் என்னவென்றால், நாள்தோறும் தன் ஆட்சியில் விளையும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள்தோறும் தன் நாட்டை இழந்து வருவான். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது பேர் என்னது? பேப்பர் ரோஸ்ட். திஸ் பேப்பர் ரோஸ்ட். பேப்பர் ரோஸ்ட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ விடியல் ஆட்சி ஆயிடுச்சு. நம்ம ஏதோ நினச்சி ஆர்டர் பண்ணோம், ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழிஞ்சு போன பழைய தீஞ்சு போன தோசை ஒன்று கிடச்சிருக்கு. அந்த மாதிரி தோசை கிடச்சா கூட பரவாயில்ல, சாப்பிட்ருக்கலாம். ஆனால் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இது விடியலா வேதனையா அப்படிங்கிற டிபேட்டுக்கு இடமே இல்லை. காரணம் என்ன, ஏதாவது ஒரு க்ளோஸ் காம்படிஷன் ஏதாவது தானே ஒரு டிபேட் இருக்கும். எல்லாரும் என்ன உறுதி பண்ணிட்டாங்கன்னா, இது வேதனை தான், இது எத்தனை நாள் இந்த புண்ணை சகிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து, அதாவது திமுகவோட ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேரே இப்ப செம்ம காண்டில் இருக்காங்க. உதாரணத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடியூசி ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது போக்குவரத்து கழகத்தோட இந்த ஏடியூசி, அவங்க எல்லாம் சேர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு போஸ்டரை ஓட்டியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், போஸ்டர் ஓட்டு உடனே அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் நடக்கும், அதை வந்து சோஷியல் மீடியாவில் சென்சேஷன் ஆகும். அதுவும் நல்ல போஸ்டர் அப்படின்னா, நல்ல கண்டென்ட் அப்படின்னா அதை சென்சேஷன் ஆகிடுவாங்க. இந்த போஸ்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விடியல் ஏமாற்றமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏமாற்றத்தை இவ்வளோ நாள் கழிச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? நாங்கள் எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் தான் அவங்க பண்ணுவாங்க, சொல்கிறது பூரா பொய், நம்பாதீங்கப்பா நம்பாதீங்கப்பான்னு படித்து படித்து சொல்லணும். கிடையாதுங்க, ஸ்டாலின் அவர்கள் பாருங்கள், அவங்க தலைவரை விட, அதாவது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது கரெக்டாக இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ புரியல, இப்போ புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேரோட ரியாக்ஷன் இருக்குது. அவங்க என்னெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10% போனஸ் கேட்டிருந்தோம், அது எதுவும் கொடுக்கவே இல்லை. 4 வருஷமாக இந்த ஊதிய ஒப்பந்தம் எதுவுமே ரெடி பண்ணல, அரியர் பாக்கி எதுவும் கொடுக்கவே இல்லை, அப்புறம் வந்து பஞ்சப்படி உயர்வு அதுவும் பண்ணவே இல்லை, அப்புறமா இந்த ஓய்வூதியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதையும் சரி பண்ணல. ஸோ இந்த அடுக்கடுக்காக இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, எதையுமே கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. அதனால் இது விடியல் இல்லை, வேதனை தான். 2024 ரொம்ப தூரம் இல்லை, நாங்கள் இதை ஒரு கடைசி எச்சரிக்கையாக சொல்லிக்கிறோம், அதனால் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்டர் வெளியே வந்த உடனே எல்லாரும் எந்த அளவுக்கு பயந்துக்கிறாங்க, முக்கியமாக திமுக நிர்வாகிகள் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, நம்ம இவங்களை நம்பி இருந்தோமே, இவங்களை எப்படி வேணாலும் டீல் பண்ணிக்கலாம், நம்ம ஆட்கள் தான் அப்படின்னு இருந்த ஆட்கள்லாம் இப்போ நமக்கு அகேன்ஸ்டாக திரும்புகிறாங்களே அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது பாருங்கள், பிச்சை எடுக்கிறாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆன்லைனில் பேசிக்கிறாங்க. யார்ப்பா பிச்சை எடுக்கிறது, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கௌரவ பிச்சை. அதாவது இப்போ திமுக நிர்வாகி டைரெக்டாக சொல்கிற அப்படி, நான் யாரும் தெரியுமா, உடனே நீங்கள் அவருன்னு நினச்சிக்காதீங்க, அவர் எந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பண்ண மாட்டார், அவர் பண்ணுறதே வேறு, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பார், சண்டை போடுவார், தொட்டாசி நீங்கள் மாதிரி கோச்சுப்பார். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. திமுக அடிப்படை நிர்வாகிகள்லாம் எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கடைக்கும் கடை கடையாக போக வேண்டியது, கடை கடையாக போய் நான் யாருன்னு தெரியுமா, திமுக நிர்வாகி, ஒழுங்காக காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு, காசு தரமாட்டேன்னு சொன்னால் கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவங்க முன்னாடி நின்று மிரட்டுறது. அதுவும் பெண் நிர்வாகிகள் பெண் ஊழியர்கள்ன்றதான் கொஞ்சமாவது கரிசனை காட்டணும், ஆனால் கொஞ்சம் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மிரட்டுறாங்க, உன்னை இங்கேருந்து மாற்றிடுவேன், அதுக்கப்புறம் நீ சோத்துக்கு சிங்கி அடிப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இவனுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அவங்களோட தலைமை எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்கும். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாராக இருந்தாலும் நான் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஆட்களை கண்டுக்காமல் விடுறது. அப்போ இவங்க இதை பண்ணிட்டு தானே இருப்பாங்க, அப்போ தலைமை என்ன ஸ்ட்ரிக்டாக இருக்குது, சும்மா பேச்சுவாக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த விதமான ஒரு கண்ட்ரோலும் தன்னோட கேடர்ஸ் மேலே இல்லாத ஒரு தலைமை இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்களுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பேசுற, யார்ட்ட பேசுற தெரியாம பேசுறீல, யாரா இருந்தா எனக்கு என்னப்பா, போய் அப்படியே உங்க ஜெயர்ட்ட எம்டி கிட்ட கூப்பிட்டு சொல்லு, இந்த மாதிரி கட்சிக்காரர் கேக்குறாருங்க அப்படின்னு கேளு, கேளுமா, யாருன்னு தெரியாம விளையாட்டு தெரிஞ்சிட்டு இருக்க, வேலையை விட்டு தூங்கினா அடுத்த வேலைக்கு பட்டினியில் கடை கலந்து போயிருவேன். அவரோட பேசிட்டு மணியா பேசுற தேவையில்லாம, என்ன எல்லாரும் ஒண்ணுதான், அவர் பேச நீ பசிச்சா சரியா பெருமா, தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி இருக்கீங்க வந்து, இந்த அம்மா அங்க போகணும், சம்பளம் வாங்காம அப்புறம் ஓசியா வேலை செய்றீங்க, அப்புறம் நாங்க கேட்காம யாரா இருக்கப்பா,
நீங்க பேசிட்டு இருக்கும்போது பேசக்கூடாது. இன்னொரு பக்கம் பாருங்க, திமுக நிர்வாகிகள் தான் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகிகள் மட்டும் கிடையாது, எக்ஸ் நிர்வாகிகள், அதாவது எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டர், எக்ஸ் கவுன்சிலர் எல்லாம் இந்த காருக்கு முன்னாடி போட்டு ஓட்டுவாங்க. நம்ம யோசிப்பாங்க பிரிவுகளாக என்ன கேவலமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் எக்ஸ் திமுக நிர்வாகி, புதுக்கோட்டை முன்னாள் திமுக நிர்வாகி, அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு இந்த பெட்ரோலை லூஸில் கேட்டிருக்காரு. பெட்ரோலில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை கொடுக்க தவிர்ப்பாங்க, மோஸ்ட்லி கொடுக்கவே மாட்டாங்க. ஏதாவது எக்ஸ்ட்ராடனரி கேஸில் மட்டும்தான் அவங்களே பார்த்து கரசனம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் கிட்ட, அந்த சேஃப்டி ரூல்ஸ்க்கு கீழே. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இந்த ஊரில் வந்து பெட்ரோல் குண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்போ இதை கொண்டு போய் எங்கே கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அது இல்லாமல் பெட்ரோல் குண்டு போட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக போடலாம், பட் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து எதிர்த்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்தில் நில் நான் வரேன், நான் யாரும் உனக்கு காட்டுறேன், முடிஞ்சால் அந்த பங்கே தூக்கிடுவேன், ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்கிட்ட போய் பிரச்சனை பண்ணியிருக்கான். இவருக்கு என்ன தெரிய மாட்டேங்கன்னா, இந்த கொத்தடிமைகளுக்கு இவங்க ஓனர்ஸ், அதாவது திமுக தலைமையே வந்துட்டு ரிலையன்ஸ் கிட்டே வம்பு வச்சுக்காது. அதான் பாருங்கள், அதானி அதானின்னு பேசுவாங்க, அம்மானிக்கிட்ட எதுவும் பேசவே மாட்டாங்க. அம்மானி அவர்களும் இந்த ஃபேமிலியும் மீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அது தெரியாமல் இந்த கொத்தடிமை, அதுவும் இந்த செமிலிட்ரேட்னு கூட சொல்ல முடியாது, இல்லிட்ரேட் ஆட்கள் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த இல்லிட்ரேட் ஆட்கள் எல்லாம் எல்லாத்தையும் இந்த திமுக தலைமை ஏதாவது பண்ணுதா, ஏதாவது ஆக்ஷன் எடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஆனால் போராடும் ஆட்கள், போராடும் ஆட்கள், திமுக கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் உடனுக்குடன் கைது பண்ணி கொண்டு போய் வந்து இந்த குண்டர் சட்டத்தில் போடுறது தான் எங்களோட வேலை. என்ன இதுக்கு ஆனால் இவங்க எல்லாரும் பார்த்து பயப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து ரொம்ப பயந்துக்கிறாங்க. எப்படியாவது அது ஆர்எஸ்எஸ் முடக்கணும், ஆர்எஸ்எஸ் வளர்ச்சி இங்கே நடந்துடவே கூடாது, நடந்தால் உண்மையான சேவைனா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு இருக்குது. அதாவது ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் தூய்மை பணி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது ஊரை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீயும் சுத்தம் பண்ண மாட்டேன், சுத்தம் பண்ண வரவனையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்க பாட்டில் தூய்மை பண்ணி பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக நிர்வாகி அங்கே போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. வண்டி அண்ணா போறோம்
ஆக்சுவலி ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்ன மாதிரி பிரச்சனை வெளியில இருந்து இல்ல உள்ள இருந்து தான் இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இதுக்கு ஒரு ஹைலைட் பண்ணி இப்ப பொதுமக்கள்கிட்ட இது போகும்போது நீங்க ஒண்ணும் இல்ல, எந்த ஒரு அரசியல் சாயமும் இல்லாம சும்மா யோசிச்சு பாருங்களேன். தூய்மை பணி பண்ண போறேன்னு சொல்ற ஆட்கள்கிட்ட போய் பிரச்சனை பண்ணா மக்களோட அந்த ஒரு சென்டிமெண்ட் யார் பக்கம் இருக்கும்? கண்டிப்பாக வந்து அந்த தூய்மை பணி பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை கூட புரிஞ்சுக்காமல் தேவையில்லாமல் அங்கே போய் பிரச்சனை பண்ணி இதை வந்து பூதாகரமாகி ஆர்எஸ்எஸ்க்கு பப்ளிசிட்டி கொடுக்கறது திமுக ஆட்கள் தான். திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஆட்கள் தான் வேணும்னே ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த ஃபஸ்ட்டு ஃபேமிலி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாலே ஏதோ ஓரளவுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொள்கைகளை அவங்க புறக்கணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பப்ளிசிட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூடிய சீக்கிரம் தாமரை இங்கே மலரும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தே இல்லை. 2024 இவங்க நிலமை ரொம்ப மோசமாக இருக்கும், படுதோல்வி அடையும். அதாவது இவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வன், கண்டிப்பாக திமுக படுதோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கும்போதே அதிமுகவுக்கு பதிலாக திமுகனு அந்த டங்க் ஸ்லிப்பில் சொன்னார் பார்த்தீங்களா, அது உண்மை ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அப்படின்னு இவங்க மட்டும் இல்லை, தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய தொழில் திருமாவளன் அவர்கள் நீதிமன்றம் அணுகி சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறாரு. அங்கேயும் வந்துட்டு நல்லா கொட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு ஜஸ்டிஸ் இளந்தரியன் அவர்களோட ரிப்போர்ட்டில். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான விஷயம். இவர் வந்து பக்கம் பக்கமாக எழுதி பல ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி கொண்டு போய் நீதிமன்றத்தில் இதை ரிவ்யூ பண்ணுங்க, நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே ரிப்போர்ட் பெட்டிஷனில் வந்துட்டு இவங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம், அக்டோபர் 2 உங்களால் முடியலையா இப்போ நவம்பர் 6 வேற ஒரு டேட் கொடுங்க, நவம்பர் 6 ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நவம்பர் 6 நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும், அப்படி இல்லைனா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட வந்து நீதித்துறை வந்து சொல்லியிருக்கு. இல்லை அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு ஜஸ்டிஸ் இளந்தரன் அவர்கிட்டே கொண்டு போய் வந்து மறுபடியும் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கு. அப்போ நீதிமன்றங்கள் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டி அதாவது இந்த பர்டிகுலர் விஷயத்தில் உங்களுக்கு என்ன வேலை, இரும்படிக்கிற இடத்துல இரும்புக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கேஸுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க, லோக்கல் ஸ்டாண்டியை க்வெஸ்சன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா. ஜட்மெண்ட்டோட பேஜ் கடைசி பேஜுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா, அதாவது சட்ட விதிகளை தவறாக தேவையில்லாமல் உபயோகப்படுத்துகிறார் இவர் அப்படின்னு. இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா அப்யூஸ் பண்ணுறாருன்னு தெரியுது, அப்போ ஒரு காஸ்ட்டை போடுங்க, நாளை மணி திருப்பி வரமாட்டார்ல, அப்போ அவருக்கு ஒரு ஃபைனை போட்டு அந்த ஃபைனை வந்து கட்டுங்க, அது கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ கட்டுங்கன்னு சொன்னால் தானே இவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஆனால் அவர் ஏன் பண்ணல அப்படின்னு நமக்கு தெரியல, நீதிமன்றத்தோட தீர்ப்பை நம்ம க்வெஸ்சன் பண்ணல, பட் இருந்தாலும் இந்த காஸ்ட்டை இம்போஸ் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிறது எங்களோட சஜஷன். ஸோ மூணாவது விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜட்மெண்ட் கொடுத்துட்டேன், ரிவ்யூ எதுக்கு இங்கே தேவையில்லாமல் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வேலைன்னா அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்பீலுக்கு போங்க இல்லை ஹையர் பெஞ்சுக்கு போய் அப்பீலுக்கு போங்க அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மேலே இவருக்கு இருக்க வன்மமா இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு இவர் பப்ளிசிட்டி கொடுக்குறாரா? அப்போ திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இவரை கூப்பிட்டு கேட்கணும், தம்பி நீ சும்மா விட்டுருந்தாவது யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும், இப்போ எல்லாருக்கும் பப்ளிசிட்டி கொடுத்து 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 ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசி 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 நிறைய பேர் உண்மை என்னன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை என்னன்னு தேட ஆரம்பித்தா யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திமுக கூட்டணிக்கு தான் பிரச்சனை. ஸோ ஆர்எஸ்எஸ் வளர்ச்சிக்கு இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப உபயோகமாக இருக்காங்க, தயவு செய்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ்குள்ளேயே நிறைய பேர் ஐயா ராசா ரொம்ப நன்றி, ஆராசாவுக்கும் நன்றி, திருமாவளவன் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு அவங்களுக்குள்ளே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா போகிறவரை பார்த்து வடிவேல் சொல்லுவா பார்த்தீங்களா, ஏன்னா சோனாமுத்தா காதுக்குள்ளே குருவி ரிங்குன்னு கேட்குதா, இதே நீ என்னை மதிச்சிருந்தனா உன்னை அடிச்சுட்டு ஒரு 8 போயிருப்பானாவே, 10 ஒரு 8 போயிருப்பாரா அவரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களை தேவையில்லாமல் இழுத்து ஆர்எஸ்எஸ் கூட ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு மெமத் ஆர்கனைசேஷன் கூட வம்பிழுத்து விடுறது தான் திரு திருமாவளவனோட வேலையாக இருக்குது அப்படிங்கிறதா நம்மளோட புரிதல். அப்படியே அங்கேருந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு போராட்டம், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி மீடியா வேணும்னே அதை கவர் பண்ண மாட்டாங்க. இதே திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா எல்லாத்துலேயும் ஃப்ளாஷ் நியூஸ் இது தான், ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பெருசாக்கி விட்டது மீடியா தான், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்து அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பயங்கரமான கவரேஜ் வச்சு வேலை பழப்பு எல்லாத்தையும் விட்டு அதை கவரேஜ் கொடுத்தாங்கல்ல, காரணம் என்னென்னா அப்போ வந்து திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்துச்சு. இந்த இடத்துல பரந்தூரில் வந்து மக்கள் எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 கண்டினியூஸாக போராடிக்கிட்டு இருக்காங்க, உயிரை விட்டாலும் இந்த இடத்துல ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், உருப்படி மண்ணை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கிரிட்டோட டிட்டர்மினேஷனோட பெண்கள் முக்கியமாக அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை மீடியா கவர் பண்ணாருது அவங்களோட ஹிப்போக்ரசி. ஏன் கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா திமுகவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், மக்கள் அதிருப்தியில் 84 ஒரு ஸ்ட்ரீட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நெகோஷியேட்டிங் எபிலிட்டி இல்லை, உங்களுக்கு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இந்த ஏர்போர்ட் இங்கே வரக்கூடாதுன்னு அவங்க சொல்ல விஷயத்தை ஆதரிக்கலை, நாம் என்ன சொல்ல போகிறோம்னா அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க, அவங்க கிட்ட நெகோசியேஷன் பண்ணுங்க, அவங்க கிட்ட ப்ராப்பரான விஷயங்களை சேர்க்கறதுக்கு கூட உங்களுக்கு முடியலையே, மக்களோட அப்பத்தியை கூட நீங்கள் ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறீங்களே, அவ்வளோதான் உங்களுக்கு மக்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையா அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி.
பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஆட்களே இப்ப அவங்களுக்கு அகைன்ஸ்டா போராடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அதிருப்தி இருந்தா கூட, மக்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா கூட, வெறும் மீடியா வச்சுட்டு இதை மேனேஜ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இருக்கு. இது வந்து ரொம்ப நாள் நினைக்காது. 2024 கண்டிப்பா இவங்க 4 சீட்டு 3 சீட்டு தாண்ட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுநர்களோட கருத்தா இருக்கு. இதை இனிமேலாவது புரிஞ்சு ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருவாங்களா அப்படின்னா எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.